ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மேயரை வந்துட்டு அடக்கம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் எல்லோரும் நின்றுட்டுருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோனையும் இருப்பாங்க. அப்போ ஹீரோனிக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொலை பண்ணவன் யாரோ இருக்கான், பட் அவன் யாருன்னு தெரில அப்படின்னு ஹீரோனி கெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல காட்டுள்ள ஒருத்தன் வேகமாக ஓடுவான். ஹீரோனி வந்துட்டு அவனை தனியாக ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோனி பின்னாடி வந்து நிற்பான். அவங்க கையில் இருக்கிற வெப்பனை எடுத்து அவனை அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ அவன் அசால்ட்டாக வந்துட்டு அந்த வெப்பனை இது பண்ணிட்டு ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்த மாதிரி பண்ணுவான். ஹீரோனி வந்துட்டு அந்த இடத்துல என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா சிரிப்பாங்க. எதுக்குடா இவங்க சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா அங்கிள் அப்படின்வாங்க. அது என்னது அங்கிளா அப்படின்னு இருக்கும். ஏன்னா இவர் தான் வந்துட்டு ஹீரோனோட அங்கிள். ஹீரோனிக்கு சண்டை கற்றுக் கொடுத்தது எல்லாமே இவர் தான். இவர் வந்துட்டு அங்கிள்னு ஹீரோனி சொன்ன உடனே இந்த இடத்துல இதை வெனஸ்டே எபிசோட் 7 அப்படின்னு போட்டுருவாங்க. போட்டோடனே அங்கிள் கூட வந்துட்டு ஹீரோனி பேசிகிட்டே போவாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்களும் இந்த நவர்மர் ஸ்கூலில் படிச்சிங்களா, அதனால தான் திரும்ப வந்தீங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லைம்மா, உனக்கு வந்துட்டு இங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொன்னாங்க, உன்னை கொலை பண்ண பார்த்தாங்களாம், மான்ஸ்டராம், அப்புறம் ஏதோ பிரச்சனையாமே அப்படின்னா செம்ம ஜாலியாக இருக்கும், அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ எனக்கு சீக்கிரட்டாக இருக்க ஒரு இடம் வேணும் அப்படின்னு அவர் சொல்வார். சொன்னோடனே ஹீரோனி என்ன பண்ணுவானா, யூஜனோட இடத்துக்கு விட்டு போவாங்க. இங்கே இருக்கிற தேன்லாம் வந்துட்டு யூஜனுக்கு குழந்த மாதிரி, அதனால் நீங்கள் வந்துட்டு எதையும் இது பண்ணக்கூடாது, அது முக்கியமாக அங்கே வந்துட்டு இனப்பெருக்கம் பண்ணுற தேனுங்களை எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் சாப்பிட்லான்னு அப்போ தான் எடுக்க வருவார். ஹீரோனி வந்துட்டு மிரட்டின உடனே அவர் திரும்பி பார்ப்பார். திரும்பி பார்த்தா ஹீரோனி செம்மையாக மறைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவர் திரும்பிட்டு நீ மறைக்கும் போது உங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குது, சரி விஷயத்த சொல்லணும் போது இந்த மான்ஸ்டரோட ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க. ஹீரோனி பார்த்த உடனே இது மான்ஸ்டர் இல்லை, இது பேர் ஹைட் அப்படின்னு வரி. என்னது ஹைடா, என்னடா புதுசாக பேர்லாம் வைக்கிறீங்கன்னு இருக்கும். அவர் வந்துட்டு இந்த ஹைடை பற்றி சொல்ல ஆரம்பிப்பார். இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா முன்ன பின்னே? ஹீரோனி கேட்கும்போது ஆ, ஜெயிலில் இருக்கும்போது ஒரு ஜெயில் கைதிங்களெல்லாம் தண்டனை நின்று கூட்டிகிட்டு போய் காட்டில் விட்டுருவாங்க, அங்கே இந்த மாதிரி நான் 3 பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். என்னது மூணு பார்த்தாரா அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த ஹைடை பற்றி சொல்லுவார். இது வந்துட்டு தானாக இயல்படுமா, இதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியணும் போது இது வந்துட்டு நான் வந்துட்டு நெவர்மோர் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு இடத்துல போய் திருடலான்னு போனேன், அப்போது நகை இருக்கும்னு பார்த்தா அங்கே வெறும் புக்கு தான் இருந்துச்சு, அதில் தான் இதெல்லாம் போட்டுருந்துச்சு பச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோனி அந்த புக் எல்லாம் கிளம்புவாங்க. இங்கே பார்த்தா இவர் மறுபடியும் தேன் எடுக்கும்போது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அதாவது அவங்க ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாக்ஸையே பார்த்துட்டு இருப்பாங்க. யாரா இந்த கொலையாளி, எதுக்குடா நம்ம நெவர்மோர் ஸ்கூலில் அழிக்கணும்னு பார்க்குறாங்க, அதுவும் என்னையும் சாப்பிடணும்னு பார்க்குறாங்க. யூஜினை இந்த இடத்துக்கு மாற்றிட்டாங்க, இவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு வருவா. வந்த உடனே சொல்லி எதுக்கு நீங்கள் வந்த, நீ தான் வரமாட்டேன்னு நினச்ச அப்படின்னும் போது இல்லை என்னோட நெயில் பாலிஷ் காணும் அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி தான் நீ 23 மூணு தடவை வந்துட்டேன் மொத்தமாக அப்படின்னும் போது நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னும் போது இல்லை எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லை, ஹீரோனி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசின உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டே ஆகும். சண்டே ஆகிட்டோடனே இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லுவேன்னா, நான் உனக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் பேர், இனிமேல் வந்துட்டு நான் உன் கூட இருக்கவே மாட்டேன், நீ என்ன ஆனாலுமே வரவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இவ கோச்சிட்டு போயிடுவான். போனோடனே ஹீரோனி ஓகே கிளம்பி டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு நைட் சைடு இடத்துக்கு நைட்டில் வருவாங்க. வந்தால் இந்த இடத்துல ஜாவியர் இருப்பான். மறுபடியும் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ட்டு ஜாவியர் கேட்டோடனே நீ ஏன் இங்கே பண்ணுறேன்னு கேட்கும்போது நான் நைட் சைடு இதுக்கெலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் நீ ஏன் வந்த இந்த மான்ஸ்டரை தெரியா, மான்ஸ்டர் வந்துட்டு ஒன்று இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா, ரோகன் கொடுத்த அந்த பேப்பரை வச்சுட்டு நீ மான்ஸ்டர் தேடி அழிஞ்சிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது ஏன்டா நீ தான் மான்ஸ்டர்னு தெரியும், அது சமாளிக்க தானே இவ்வளோ பேசுகிறன்னு ஹீரோனி கேட்டணும், என்ன எப்படி நீ மான்ஸ்டர்னு சொல்கிறேன்னு இவன் கேட்பான். கேட்டவுடனே ஹீரோனி சொல்லுவாங்க, நீ வந்துட்டு எப்பப்போ நான் மான்ஸ்டர்லாம் பார்க்குறனோ அப்பப்போலாம் நீ இங்கே இருக்க, நான் ரேகனை வந்துட்டு காட்டு உள்ள துரத்திட்டு போனேன் அப்போ வந்துட்டு நீ அந்த இடத்துல இருந்த, அப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல நீ மான்ஸ்டராக மாதிரி ரேகனை கொன்ன, அதுக்கப்புறம் யூஜினை இது பண்ண அந்த இடத்துலையும் நீ இருந்த, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல காலடி தடம் இருந்துச்சு, அந்த காலடி தடத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துலையுமே நீ இருந்த, யூஜின்னு பார்த்தது உன்னை தான், ஆனால் நீ வந்துட்டு அவனை வந்துட்டு இது பண்ணக்கூடாதுன்னா கொலை பண்ண ட்ரை பண்ண, பட் அவன் சாவலை, அவன் வந்துட்டு கோமாவில் போயிட்டான், இப்போ வந்துட்டு நீ மான்ஸ்டர் இல்லைன்னு சாதிக்கிற, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, நீ மான்ஸ்டர் இல்லைன்னு சொன்னேன் நம்பணுமா, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு டைலருக்கு நெஞ்சில் அடிபட்ட போது அந்த இடத்துலையுமே நாங்கள் அங்கே போகிறோங்கிறத சொல்லவே இல்லை, பட் நீ அங்கே இருந்த எப்படி, ஏன்னா இந்த இடத்துல மான்ஸ்டர் இருந்துச்சு நீயும் வந்த, நீ தான் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவன் செம்மையாக கோச்சிப்பான். கோச்சிட்டு உங்ககிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறான் பார்த்தியா, என் டைம் தான் வேஸ்ட், அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கிளம்பிட்டோடனே இங்கே தான் அந்த அங்கிள் ஒழிஞ்சிட்டு இருப்பாரு. வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, உனக்குலாம் வெப்பனே தேவையில்லை வெனஸ்டே, உனக்கு வந்துட்டு உன் வாயே போதும், அதை வச்சே நீ பெரிய ஆயுதமாக யூஸ் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி பாராட்டுவார். பாராட்டினோடனே அதெல்லாம் விடுங்க, நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் இப்போ அந்த புக் எங்கே இருக்குது அப்படின்னும் போது இவர் ஒரு ஃபோட்டோவை காட்டுவார். அந்த ஃபோட்டோ ரொம்ப பழசாக இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உள்ள ஒரு லாக்கர் இருக்கும். இந்த லாக்கரை இவங்க ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது தின்னு வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓப்பன் பண்ணோம். உண்மையிலே ஓப்பன் பண்ணுறோம். பண்ண உடனே அதில் என்ன இருக்குன்னா அந்த புக்கை எடுத்த உடனே ஹீரோனி சந்தோஷமாக எடுத்துகிட்டு மேலே போயிடுவாங்க. மேலே போயிட்டு அந்த புக்கை பற்றி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லாக இந்த ஐடியை பற்றி தான் போட்டிருக்கோம். அதை வந்துட்டு அந்த ஐடியா வந்துட்டு தானாக செயல்படாது, அதை யாருனா கண்ட்ரோல் பண்ணால் தான் செயல்படும் அப்படின்னு ஹீரோனி படிப்பாங்க. அப்போ இந்த ஐடியா யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களா, யாரா அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த டீச்சர் வருவாங்க. இவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா இந்த மாதிரி வந்துட்டு உன் ஃப்ரெண்டு வந்துட்டு இனிமேல் வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு
அவங்க அவள் வந்துட்டு உங்க கூட தங்க மாட்டாளாம், அவள் தனியாக தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அது வந்துட்டு ஒரு சோகமான விஷயம் தான். உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு போகக்கூடாது, இது ஒரு சின்ன சண்டைன்னு பார்த்தேன் ஆனால் இது இவ்வளோ பெருசாகவும் நினச்சி பார்க்கல அப்படின்னு எங்கள் பூமர் மாதிரி அறுத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே அதெல்லாம் எனக்கு தெரியும், அவள் கோச்சிட்டு போயிட்டால ஓகே கிளம்புங்க நீங்களும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே இவங்க வந்துட்டு எவ்வளோ சொல்லி பார்ப்பாங்க, ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இப்போ அவன் வந்துட்டு கோச்சிட்டு போயிட்டான் இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே அந்த இடத்துல அங்கிள்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எங்கடான்னு பார்த்தா அவர் ஒழிஞ்சிட்டு இருப்பார், எங்கன்னா ஃப்ரெண்டு இருந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு இருப்பார், அதுவும் பெரிய கில்லி த்ரிஷான்னு நினப்பு, அதனால் அந்த இடத்துல இருந்து ஈரணி கூடுவாங்க. கூப்பிட்ட உடனே மறுநாள் ஜாவியரை போய் பார்ப்பாங்க, ஜாவியர் இருக்கிற இடத்துல ஈரணியை பார்த்துட்டு நீ எதுக்கு என்னை ஃபாலோ பண்ண வர, நீ எதுக்கு இங்கெல்லாம் வரேன்னு சொல்லிட்டு ஜாவியரை திட்டி விட்ருவான். அதனால் ஈரணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அங்கிள் கூட சேர்ந்துட்டு ஜாவியரை ஃபாலோ பண்ணுவாங்க. அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக எங்கேயே போயிட்டே இருப்பான், அப்போ இவங்க வந்துட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த பைக் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு நின்னும் போது இவர் வரும்போது மாட்டிக்கூடாதுலமா, அதனால தான் ஒரு மாட்டு பண்ணையில் ஒருத்தன் வச்சுட்டு இருந்தான் அது திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதையும் திரும்பி தான் வந்திருப்பார். ஈரணி வந்துட்டு அவனை அப்படியே ஜாவியரை ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. போயிட்டு பைனாக்குலரில் பார்க்கும்போதுட்டு அவன் வந்துட்டு யாரையும் மீட் பண்ணுவான், யாரடா மீட் பண்ணுறான், அந்த மீட் பண்ணுறவங்க தான் வந்துட்டு இவனை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலான்னு ஈரணி பார்த்தா அந்த தெரப்பி டீச்சர் அவங்க தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க இவங்களாடா அப்படின்ட்டு ஈரணி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதை பிரின்ஸ்பல் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போயிட்டு பிரின்ஸ்பல் கிட்ட பேசுனா அந்த இடத்துல இவங்க வருவாங்க. வந்த உடனே ஈரணி பார்த்துட்டு ஓ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு வரும்போது என்ன என்னை பற்றி தான் ஏதோ பேசலாம்னு வந்தப்பல அப்படின்ட்டு அவங்க கேட்பா. கேட்டுனே ஈரணி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்கள் தெரப்பி வந்துட்டு நல்லா யூஸ் ஆகுது, நான் அக் பண்ணுற அளவுக்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே அவங்கள பற்றி நல்ல விதமாக பேசிட்டு ஈரணி அங்கே எதுவுமே சொல்ல முடியாமல் கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்ட உடனே இந்த இடத்துல டெய்லர்கிட்ட இதை பற்றி பேசலான்னு வரும்போது இங்கே அங்கிள் என்ன பண்ணுவார்னா காஃபி ஷாப்பில் சாஸ் இருக்கும், அந்த சாஸை தூக்கி ஃபுல்லாத்தையுமே குடிப்பார், அதை குடிச்சிட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வேறு சொல்லுவார். இந்த இடத்துல காஃபி தரலான்னு டெய்லர் வருவான், அதையும் பிடுங்கி வந்துட்டு என்ன பண்ணுவார்னா இந்த காஃபியை வச்சுட்டு முதல்ல எனக்கு இதை ஃபில்லப் பண்ணி கொடுன்னு சொல்லுவார். அப்புறம் ஈரணி டெய்லர்கிட்ட புக்கை காமிச்சு இந்த மான்ஸ்டரை நீ பார்த்துருக்கியா, இதை வந்துட்டு இந்த புக்கை பற்றி உனக்கு எதனா தெரியுமான்னு கேட்கும்போது ஆ அன்றைக்கி என்ன அட்டாக் பண்ணிச்சில அந்த மான்ஸ்டர் தான் இது அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே ஓகே இப்போ நான் இதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஈரணி சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க கிட்டே வந்து பேசுவான். அப்போ வந்துட்டு நீ என் பக்கத்தில் உட்காரக்கூடாது க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, இப்போ அவர் அப்பா இல்லை அதனால் நான் பேசலாம்ல அப்படின்னு சொல்லி கிட்ட வரும்போது உடனே அந்த இடத்துல வந்துடுவார். வந்த உடனே இந்த மாதிரி இந்த வாண்டட் நீ பார்த்துருக்கியா, இவன் வந்துட்டு பேங்கை கொள்ளடிச்சிட்டான், இவன் வந்துட்டு ஒரு மோசமான கிரிமினல், இவனை வந்துட்டு இந்த சிட்டியை விட்டு பிடிக்கணும் அதனால் வந்துட்டு நீ நோட்டீஸ் போர்டில் ஓட்டு அப்படின்னும் போது இவர் யாரான்னு பார்த்தா ஈரணியோட அங்கிள். அப்படியே திரும்பி பார்த்தா அவர் இருக்க மாட்டார், இவனும் வந்துட்டு ஈரணிக்காக அந்த அங்கிளை காட்டி கொடுக்க மாட்டான், அப்படியே வந்துட்டு அவர் ஊரை விட்டு மறைவாக அதை மறைஞ்சு போயிடுவார். ஈரணிக்கிட்ட வந்துட்டு இதை பற்றி பேசுவான், ஸோ ஓகே அன்றைக்கி நைட்டு நீ வந்துட்டு டேட் கூட்டிகிட்டு போகிறேன் மான்ஸ்டர் கிட்ட இது பண்ணிட்ட, ஆனால் இன்றைக்கி நைட்டு நீ வந்தே ஆகணும் நம்ம டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். ஈரணி வந்துட்டு அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லாமல் எதை சொல்லியும் சமாளிக்காத இன்றைக்கி நைட்டு வெயிட் பண்ணுவேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு எங்கே கூட்டிகிட்டு போனால் கிராக் ஸ்டோனோட சமாதிக்கு கூட்டிகிட்டு போவான். அந்த இடத்துல போய் பார்த்தா உள்ளே இந்த மாதிரி நிறைய லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு பாப்கார்ன்லாம் வச்சுட்டு சினிமா தேட்டரே ரெடி பண்ணி வச்சுருவான். ஈரணி அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஆகிட்ட உடனே ஈரணி உட்காராச்சு, ஈரணி கிட்ட என்ன கேட்பானா உனக்கு வந்துட்டு ஒரு கொடூரமான பேய் படத்தை போட்டு காட்ட போகிறேன்னு வந்து ஈரணியே உண்மையிலே போயிடுவாங்க. என்னடா ஈரோயின் பயப்படுற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு பேய் படமாடா அப்படின்னு சொல்லி நம்மளும் பார்த்தா இவன் மட்டும் சிரிச்சிட்டு இருப்பான். ஈரோனே பயப்படுறாங்க அப்புறம் இவன் மட்டும் எப்படி சிரிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அது பேய் படம் இல்லைங்க, அது வந்துட்டு ஒரு பொண்ணு மேக்கப் போட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுற மாதிரி ஒரு படம். ஒரு மேக்கப் போடுறத பார்த்தாடா ஈரணி பயப்படுறாங்கன்னு இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு இந்த மேக்கப் அழகு சாதன பொருள் இது எதுவுமே பிடிக்காது, அதை போட்டு ஈரோனியை பயமுத்திட்டு இருப்பான். அப்புறம் ஈரோனி அந்த இடத்துல இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட்டில் வந்துட்டு போலீஸ் இந்த அங்கிளை தேடி வந்துட்டு இருப்பாங்க. அந்த அங்கிளும் வண்டியை வந்துட்டு காட்டுள்ளே விட்டு தப்பிச்சு போயிருப்பாரு. அப்போ வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இந்த அங்கிளை தேடி காட்டுள்ள வரும்போது இவங்க வேறு காட்டுள்ள கிராக் ஸ்டோன் சமாதி உள்ள இருப்பாங்க. கரெக்டாக ஈரோனி கிட்ட அவன் பேசிட்டு கிட்ட வருவான். அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீ ஃப்ரெண்டுக்கும் மேலேன்னும் போது நான் ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்க தகுதி இல்லாதவன், இதில் எங்கேருந்து ஃப்ரெண்டுக்கு மேலேனும் போது இல்லை எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோனி கிட்ட வருவான். நீ தப்பு பண்ணுற நான் வந்து ரொம்ப கொடுமை பார்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட அவன் கிஸ் பண்ணலான்னு வருவான். ஸோ ஓகே ஈரோனியும் அவனை அக்செப்ட் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணலான்னு போகும்போது திடீர்னு அந்த இடத்துல போலீஸ் வந்துருவாங்க. கரடி பூந்த மாதிரி அவங்க பூந்துட்டு கன் எடுத்து காமிச்ச உடனே ஓகே நீங்கள் என்னடா பண்ணுற என்னடா பண்ணிட்டுருக்கேன் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் கொடுப்பார். இவர் கொடுத்த உடனே ஓகே நான் உங்களை பார்க்கல நீங்களும் எங்களை பார்க்கல நீங்கள் காட்டு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஒழுங்குறிதான் ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லி தெத்தி விட்டுருவார். அது இப்படி இது பண்ணுறதுக்கப்புறம் இங்கே போலீஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுவார் அவர் கிளம்பிட்டு. இவங்களும் ஷாக்கான ரியாக்ஷன் கொடுத்துட்டு இது பண்ணுறாங்க. ஈரணி நைட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் வந்துட்டு எல்லாமே அலங்கோலமாக இருக்கும், அதாவது அவங்க ரூமில் என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்தா தின்ன யாரோ கத்தியில் குத்தி வச்சுருப்பாங்க. ஈரணி அதை பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டு உடனே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அங்கிள் கிட்ட விடுவாங்க. அங்கிள் கிட்ட உடனே ஷாக் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தான் இயற்கையாகவே கையிலேருந்து ஷாக் பவர் வரலாம் அதை வச்சு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றுங்கன்னு போது அவர்
அவரும் இது பண்ணுவார். அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாலுமே தின்னி எழுந்துக்காது. அதனால் ஹீரோனி முதல் முறையாக அழுவாங்க. அழுது இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இது பண்ணு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தின் நீ ஏஞ்சிரு நீ ஏஞ்சிக்கலாம் உன் விரலாம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. அழுத உடனே தின்னி ஏஞ்சிக்கும். ஏஞ்சிக்கிட்ட உடனே ஹீரோனி நிம்மதியாயிடும். யார் வந்தாங்க உன்னை என்ன பண்ணாங்க ஆனால் உன்னை இப்படி பண்ணவங்கள நான் சும்மாட மாட்டேன் நான் இல்லாத டைமில் வந்திருக்காங்க பேர் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் எப்படி கொள்ளுவேன்னா ரசித்து ருசித்து அவங்க உயிரோடு இருக்கும் போதே பொறுமையாக கொள்ளுவேன் அப்படின்னு ஹீரோனி சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் இந்த அங்கிளும் வந்துட்டு பார்த்துட்டு இதுவாக பண்ணுவார். ஓகே நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் என்னை வேறு போலீஸ் தேடிட்டு இருக்கு நான் வந்துட்டு இதுக்கு மேலே இருக்கக்கூடாது இந்த ஊரில் வந்துட்டு சும்மா உன்னை பார்க்க தான் வந்தேன் நீயும் இங்கே நல்லா இருக்கேன்னு தெரியுது உனக்கு எந்த ஆபத்தும் வராது நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். அங்கிள் போனதுக்கப்புறம் ஹீரோனி என்ன பண்ணுவாங்க இங்கே பிரின்சிபல் கிட்ட வந்து பேசுவாங்க. பிரின்சிபல் கிட்ட வந்துட்டு இந்த ஐடா பற்றி சொன்னால் ஆ ஐடா பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு வாங்க எனது ஐடா பற்றி தெரியுமா அப்படி இருந்தோம் நீங்கள் ஏன் இப்படி சும்மா இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐடா வந்துட்டு நிறைய பேர் ரிசர்ச் பண்ணாங்க அப்படி ரிசர்ச் பண்ணவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோனி கேட்பாங்க. ரிசர்ச் பண்ணவங்க செத்து போயிட்டாங்க அது வந்துட்டு நெவர்மோரில் தான் பண்ணாங்க அதனால தான் நெவர்மோரில் வந்துட்டு இப்படி ஒரு ஐடி இருக்குதுங்கிறதே நாங்கள் இது பண்ணிட்டோம் ஏன்னா எங்களுக்கு நெவர்மோர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்ட்டு கீழே போயிட்டு நைட் சைட்ஸ் கிட்ட பேசுவாங்க. அங்கே போய் பேசினா அங்கே நைட் சைட்ஸ் கிட்ட இந்த ஐடியை பற்றி பேசிக்கும் போது அப்போ வந்துட்டு அந்த நைட் சைடில் இருக்கிற பியங்காவும் அப்புறம் வந்துட்டு அந்த மேயர் பையனும் வருவாங்க வந்து ஹீரோனிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன ஹெல்ப்னா ஒரு க்ளூவை கையில் கொடுப்பாங்க அந்த க்ளூவில் என்ன போட்டிருக்கோன்னா ஹீரோயின் அவங்க அப்பா ஆடம்ஸ் சாவடிச்சதில் அந்த கேட்ஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சு போயிருப்பா அவள் இந்த ஊருக்கு திரும்ப வந்திருக்கா வேறு ஒரு பேரில் அந்த வீடை வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனி உடனே கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு அவங்க தெரப்பி டீச்சர் நீங்கள் தான் கொலை பண்ணீங்க ஏன்னா ஒரு மேயர் அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவரை பார்க்க யாரையும் அனுப்ப மாட்டாங்க பட் ஒரு டாக்டரால் முடியும் நீங்கள் ஒரு டாக்டர் அதனால் நீங்கள் உள்ளே போயிட்டு மேயரை கொண்டிருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் யூஜினுக்கு வந்துட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல பூ வச்சிங்க அதே பூவை தான் நான் அந்த வீட்டில் பார்த்தேன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன பேசுகிற வெனஸ்டே உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா நான் இல்லை நீ ஏதோ தப்பாக நினச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. ஹீரோனி நீங்கள் தான் கன்ஃபார்ம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. நான் உங்களை என்ன வழி பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்துட்டு ஃபோன் பண்ணி பிரின்சிபல் கிட்ட வெனஸ்டே வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு போறா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் என்னடா சத்தம் திரும்பி பார்த்தா அந்த மான்ஸ்டர் அதாவது அந்த ஹைடு வந்துட்டு இவங்களையே சாவச்சிரும் அப்போ இவங்க அந்த இது இல்லையாடா அப்படின்னு இருக்கும். இவங்க வந்துட்டு இறந்த உடனே போலீஸ் வந்துட்டு வெனஸ்டேவை பார்த்து விசாரிப்பார். இந்த மாதிரி பிரின்சிபலும் வந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனி வந்துட்டு அந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் உண்மையானது யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே போயிட்டு சேவியர் கிட்டே பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நீ தானே தின்ன கொண்டன்னும் போது நான் ஏன் பண்ணுறேன் நீ எதுக்கு நீ என்ன இது பண்ணிட்டுருக்க உண்மையை சொல்லிட்டா எனக்கு மென்டலி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால தான் அந்த தெரப்பி டீச்சரை நான் போய் பார்த்தேன் எங்கள் அப்பா வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக வந்துட்டு எனக்கு இது பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோனி ஓ அப்படியா சரி அப்போது நான் வந்துட்டு அதை விட்டுரு நம்ம வேறு டாபிக் போகலாமா உன்னோட பெயிண்டிங்கை பற்றி பேசலாமா உன்னோட பெயிண்டிங்லேயே இந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க இன்றைக்கி தான் செத்தாங்க அதுவும் இப்போ தான் நடந்துச்சு அதுக்குள்ளே நீ எப்படி பெயிண்ட் பண்ண இவ்வளோ பெரிய பெயிண்டிங் பண்ண உனக்கு எப்படி அவ்வளோ டைம் அதுவும் நீ நேரில் பார்க்காமலே எப்படி பண்ண அப்படின்ட்டு ஹீரோனி கேட்டிருப்பாங்க. ஸோ ஓகே இந்த பெயிண்டிங்கை கூட விடு உனக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது அதனால் நீ பெயிண்டிங் பண்ணுற ஆனால் இந்த க்ளூ ரேகனோட இன்னைலரு யூஜனோட கண்ணாடி அது மட்டும் இல்லாமல் இங்கே பேர் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் அந்த டீச்சரோட செயின் இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு நீ இந்த டீச்சரை வந்து பார்க்கவும் இல்லை அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்கள எப்படி அந்த மனுஷனை தகச்சின்னு வரைஞ்சிக்கிற அது மட்டும் இல்லாமல் அவங்களோட செயின் உன் கையில் இருக்குது ஏ இதெல்லாம் என்கிட்ட இல்லை என்னை யாரோ ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துவான். கத்தும் போது அந்த இடத்துல போலீஸ் வந்துட்டு இவங்களை பிடிச்சிருவாங்க ஏன்னா ஹீரோனி போலீஸ்கிட்ட வாங்க க்ளூவை காட்டன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து வச்சு தான் இதெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க. ஏ வெனஸ்டே நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க தேவையில்லாமல் என்னை மாட்டி விடுறேன் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதருவான். இருந்தாலும் ஹீரோனி வந்துட்டு அவனை மாட்டி விட்டு போயிடுவாங்க. இங்கே வந்துட்டு ஃப்ரெண்டு வருவா வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு ஜாவியரை மாட்டி விட்டது எனக்கு தெரியும் அப்படின்னு போது ஓகே ஜாவியருக்கு நடந்ததுக்கு சாரின்னு கேட்பேன் நீ எதுக்கு சாரி கேட்குறன்னு போது இல்லை ஓகே நான் கிட்ட பேசலான்னு தான் வந்தேன் சரி எப்படி நீ திடீர்னு மைண்டு மாறினா அப்படின்னு போது ஹீரோனி கிட்ட வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவானா நான் இல்லாத டைமில் தின்ன யாரோ வந்து கத்தியில் குத்திருக்காங்க அந்த அளவுக்கு போச்சு நான் உனக்காக ஒன்றும் வந்தேன் நினச்சிக்காத தின்னுக்காக வந்தேன் நான் இல்லாத டைமில் தானே இப்படி நடக்குது இப்போது நான் இருப்பேன் இங்கே தான் இருப்பேன் உன் கூட யார் வரா எப்படி வராங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு இவ்வளோ சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் ஆமாம் ஓகே நீ வந்துட்டு டெய்லரை பார்க்கலையா அவன் நைட் ஷிஃப்ட்டில் தான் வேலை பார்க்குறான் அவனை போய் மீட் பண்ணுன்னும் போது ஹீரோனியும் ஓடி போவாங்க. ஓகே அவன்கிட்ட போய் பேசுவாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஜாவியர் நான் என்ன நினச்சேனோ அதை சாதிச்சிட்டேன் ஒருத்தனை வந்துட்டு கொலை பண்ணாங்கிறத நிரூபிக்கணும்னு நினச்சி அந்த மனசில் நான் காட்டி கொடுத்து நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடும் போது ஓகே நீ என்ன பேசுறங்கிறது எனக்கு புரியலன்னு இவன் சொல்லுவான். அப்போ வந்துட்டு ஹீரோனி ஓகே இப்போ நான் வந்துட்டு என்னோடய கடமையை முடிச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா யாரை நம்பலாம் அப்படிங்கிறது தேட போகிறேன். அப்போ நீ என்ன சொல்ல வர நம்ம ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வர் அப்படின்னு சொல்ல வர எனக்கு ஹீரோனி ஆமாம் அதை பற்றி தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வருவாங்க. முன்னாடி வந்து இப்போ கிஸ் பண்ணுவாங்க அவனை. கிஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோனிக்கு அப்போ திடீர்னு ஒரு ஷாக் ஆகும் என்னென்னா அவங்களுக்கு விஷன் வரும். என்னடா இவனை பற்றி விஷன் வருதுன்னு பார்த்தா
என்ன விஷயம்னா, இந்த டீச்சர் செத்ததுக்கு அப்புறம் இந்த மான்ஸ்டர் ஸ்டார்டிங்லேருந்து நடந்த எல்லா குழப்பத்துக்குமே காரணம் இவன் தான். இவன் தான் ஒரு மான்ஸ்டரு. இது தெரியாமல் நம்ம ஹீரோனி இவன் கூடயே சுற்றிட்டு இவங்ககிட்டயே பிளானை சொல்லிவிட்டு அவனே கிஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனை ஹீரோனிக்கு விஷயம்னா வந்த உடனே அந்த இடத்தோட்டு வெளியே ஓடி வந்துட்டு ஒரு மெயின் வாய்ஸ் வரும் ஹீரோனிக்கு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருவாங்க. இன்னும் மற்ற எபிசோட் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.